பத்திரிகை நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாத்தையும் வணங்கி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களை வணங்கி, இந்த படத்தில் வந்து சாதாரண கதாபாத்திரம் பண்ணலை, ரொம்ப முக்கியத்துவமான ஒரு காட்சியில் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக இந்த படத்தை பார்க்கும் பொழுது தீபாக்காவாக யாரும் பார்க்க மாட்டியே, உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சி, உங்கள் அக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உறவுகள் வந்து இன்றைக்கி எல்லாத்துக்குமே பாசம் இருக்குது. இப்போ ஒரு படத்தை காமிச்சாங்க, பெரிய பெரிய மாஸ் ஹீரோக்கள் வந்தால் மட்டும்தான் விசில் சத்தமும் கை ஒளி சத்தமும் வரும். ஆனால் மூணு சின்ன பசங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் தோளில் தூக்கி சுமக்கும் பொழுது நம்ம அறியாமல் உணர்வில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை தட்டினோம் பார்த்தீங்களா, அப்போ உள்ள பாசம் மறைஞ்சிருக்கு. அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் தயங்குறோம் எல்லாருமே. இது இதை வந்து ரொம்ப அருமையாக ஒரு தங்கச்சியாக அண்ணங்கிட்ட பாசத்தை ஏங்குற ஒரு சகோதரியாக ரொம்ப எனக்கு ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் கொடுத்த தயாரிப்பாளர் டைரக்டர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. ஒருத்தர் வந்து ஒரு காட்சியை சொல்லும் பொழுது அவர் எவ்வளோ ரசித்தாரோ அதை தான் நம்மளுக்கு வந்து பிம்பமாக கொடுக்க முடியும். அவருடைய வசனங்கள் வந்து உண்மையிலே சொல்கிறேன், இன்னைக்கு சினிமாவில் இப்படி நம்மளுடைய மனசை தொடுற மாதிரி வரிகள் எழுதுறதுக்கு ரொம்ப கம்மியான இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கிராமத்திலே வளர்ந்ததுனால அந்த கிராமத்தோட உணர்வை அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு நிறைய இடத்துல என்ன மீறி நான் வந்து நானே சும்மா எமோஷன் கேரக்டர் தான், அதனாலதான் அப்படியே கொடுக்குறாங்க. ஆனால் நான் உள்ளே உள்ள சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி அழுகிற கேரக்டரே தொடர்ந்து கொடுக்காதியே, எல்லாரும் உத்தர குத்திடுறாங்க, தீபாக்காலாம் வேற அழுகிறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் தாண்டி நான் வந்து நகைச்சுவை கதாபாத்திரங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னமோ தெரியல, உடனே வந்து ஒரு எமோஷனல் கேரக்டரா கூப்பிடு தீபாக்காவ அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன் தெரியல, ஒருவேளை நல்ல முந்தாடிய தூக்கி வைப்பாடி வைப்பாருன்னு நினைக்கிறாங்களோ எல்லாமே தெரியல. ஆனா இதுல ஒவ்வொரு கதாபாத்திரங்களோட நடிக்கும் பொழுது ரொம்ப தம்பி எனக்கு வந்து மருமகே, மருமகனோட நடிக்கும் போதும் சரி, எங்கள் அண்ணன் கூட நடிக்கும் போதும் சரி, எனக்கு இப்போ ஒரு அண்ணன் இல்லைன்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. உண்மையில அந்த மாறி மாறி ஒரு சீன் நடித்தோம் நாங்கள், அது என்னால் மறக்கவே முடியாது. அந்த ரொம்ப அழுத்தமான ஒரு கதையை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் ஆங்கிலத்தில் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னாங்க. அக்கா வந்து நன்றின்னு தமிழில் சொல்கிறேன், ஏன்னா தமிழில் ரொம்ப அழகான ஒன்று ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த இம்மண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த இம்மண்ணா உயர்வு சிறப்புண்மை இழிவு சிறப்புமே, அதாவது எங்கள் வீட்டில் ஜனாதிபதியும் சாப்பிட்டார் அப்படின்னா அது உயர்வு சிறப்புமே. எங்கள் வீட்டு நான் செஞ்ச சாப்பாடை என் பையன் சொல்றேன், எங்க அம்மா செஞ்ச சாப்பாட்டை நாயும் திங்காது அப்படின்னா அது இழிவு சிறப்புமே. இப்போ நம்ம ஒண்ணு சொன்னா அது இன்னொன்னு கொண்டு வரும். எப்படின்னா பொருந்தும் நல் மனை கூறிய பூவையை பிரிந்தனலோ நீயும் அப்படின்னு ராமர் சுக்ரீவனை பார்த்து கேட்டதா கம்பர் எழுதியிருக்கிறார். இந்த நீயும் அப்படின்னா அப்ப நான் என்னுடைய மனைவியை பிரிந்திருப்பது போல நீயும் பிரிந்திருக்கிறாயா சுக்ரீவா என்பது அதுல அர்த்தம், அதுக்குள்ள அடங்குது. அப்ப ஒன்னு சொன்னா அது ஒன்னு கூட்டிட்டு வரும். புரியுற மாதிரி சொல்லுனா இப்ப நான் என் பையன்கிட்ட கேட்கறேன், டேய் நீ பாஸ் ஆயிட்டியாடா அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், ஏமா பக்கத்து வீட்டுல ரமேஷும் ஃபெயிலு அப்படின்னு சொன்னானா நானும் அது ஃபெயிலுன்னு அடக்கம். அப்ப தமிழ்ல எவ்வளவு அழகு இருக்கு, அந்த தமிழை ரசிங்க. தமிழ்ல ஒரு இந்த இம்மனான்ற ஒரு வார்த்தை இத்தனை விஷயங்களை சொல்லுனா ஒன்னொன்னு எடுத்து பாருங்க எத்தனை விஷயங்கள். ஒன்னு ஒரு நாளடியாரில் ஒன்று சொல்லிக்கிறேன், காக்கா கறி சமைத்து கருவாடு மென்று தின்பர் செய்வர். இதுக்கு யாரையாவது புரியுதா, காக்காவை கறி வச்சு கருவாடோட தின்னுட்டாங்களா செய்வர், இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது அர்த்தம் இல்லை, காக்கா அப்படின்னா கால் பாகம் காய்கறியை வேக வச்சு அந்த உயிர் சத்து செத்து போகாம அந்த காலத்துல சாப்பிட்டு வந்தாங்க, ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்கன்னு தான் அதுல அடக்கும். இது போலதான் நிறைய மறக்கப்படுது மறைக்கப்படுது, அது ஏனே தெரியல. உள்ள போய் பாத்தீங்கன்னா தமிழ் அவ்வளவு அழகா இருக்கும், நம்மளுடைய சொந்தங்கள் அவ்வளவு அழகா இருக்கும். தென் மாவட்டத்துல இப்பவும் சொல்றேங்கா, நான் இந்த மட்டும் ஒரு முக்கியமான விஷயமா சொல்லிட்டு போயிறேன். தென் மாவட்டங்கள்ல கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது, நிறைய பேர் நீங்க தென் மாவட்டத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்றீங்க, அப்படி கிடையாது. நான் பார்த்த விஷயத்த தான் நான் சொல்ல முடியும், ரொம்ப சின்ன குறுகிய வட்டத்துல இருக்கிறத பாத்தீங்கன்னா, கல்யாணம் முடிச்சிட்டுன்னா மறுபடியும் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனா எங்க அண்ணிக்காரி சாப்பிடுன்னு சொன்னாதான் தட்டுல சாப்பாடே எடுத்து போட்டு சாப்பிட முடியும்.
இன்னைக்கு அப்படி நிலைகள் இருக்காது. ஏனே தெரியல, எல்லாம் வந்தவுடன் இன்னைக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறாங்க. சொல்லி கொடுக்கும் போதே இப்ப என் வயசுல இருக்கிறவங்க இப்ப கல்யாணம் முடிக்கிற பொண்ணு இருந்தா சொல்லும் போதே கல்யாணம் முடிச்சோன்னு தனி கொடுத்தணும் போயிடணும்ன்றா. அது ஏனே தெரியல. தனியா நின்னா பனைமரம் வந்து பலனே கொடுக்காது. இப்போ பனைமரத்தை பலனை பத்தி நம்ம எவ்வளவோ பேசுறோம், அது மேல இருந்து கீழே வரை எல்லாமே பலன் கொடுக்கணும். அப்ப உறவுகளோட இருந்தாதான் அந்த பனைமரம் கூட பயன்படும். அப்ப நம்ம வந்து பயன்படணும்னு நினைக்கிறோமா, பயன்படாத வெறும் மரமாக செத்து போகணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு யோசிச்சா, இன்னைக்கு போய் இந்த உறவுகளோட சேர்ந்து எல்லாரும் பேசுங்க, பழகுங்க, சிரியுங்க. தாத்தாட்ட பேசுங்க, அங்க ஏதாவது கிடைக்கும். பாட்டிக்கிட்ட பேசுங்க, அங்க ஏதாவது கிடைக்கும். ஏதாவது அந்த அன்பை நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த அன்பை தாண்டி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். நீங்க வயசு முதிர்ந்துட்டுன்னா நோய்கள் வர்றதுக்கு காரணமே அன்பு இல்லாத ஒரே ஏக்கம். நாங்க அதை நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. அது தங்கச்சி மூலமா கிடைக்கலாம், காதலி மூலமா கிடைக்கலாம், பொண்டாட்டி மூலம் கிடைக்கலாம், யார் மூலமாவது அந்த அன்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நோய் நொடி இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். தயவு செஞ்சு உறவுகளை பக்கத்துல வச்சுக்காங்க, வெறுக்காதீர்கள். இந்த உறவுகள் நம்மளுக்கு கொடுக்கிற பலன் வந்து ரொம்ப அதிகம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வணக்கம். வீராகி பேசுகிறேன். என்னோட குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம், அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இப்போ குடும்பம் ரொம்ப சிரித்து போச்சு, எல்லாரும் தள்ளி தள்ளி போய் நிற்கிறோம். அதை ஒன்றா பார்க்கணும்னு இயக்குனர் சாருக்கு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தன்னோட இதை வந்து தன தொலைச்ச இடத்துல தான் தேடணும்பாங்க, அது பக்கத்தில் தான் கிடக்கும், எங்கேயும் தள்ளி போய் விழுந்திருக்காது. காலடியிலே பார்த்தா நம்ம உறவுகள் வந்து அங்கங்கே தள்ளி தள்ளி கிடப்பாங்க, ஒன்றும் சேர்க்க மாட்டோம், ஓடிக்கிட்டே இருப்போம். அப்படி ஓடுறவங்க மத்தியில் ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒரு ஏக்கங்கள் இருக்கும். த குடும்பத்தை பற்றி சிந்தனை எப்பயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஞாபகப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வீராகி மக்களை பார்க்கும் போது ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை என்னோட இதில் நடந்துச்சு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்க முடியாதவங்க யாரும் இருக்க முடியாதுன்றது நூற்றுக்கு நூறு உண்மை. இயக்குனர் சார் வந்து சொல்லுவார், விளக்கி விளக்கி சொல்லுவார், அவர் அழுவார், அப்புறம் எழுந்திரிச்சு போயிட்டு மறுபடியும் சொல்லுவார். அந்த அளவுக்கு இந்த விஷயத்தை பேரண்ட்ஸ் பண்ணி தான் சொல்லக்கூட முடிஞ்சிச்சு. என்னோடய தலைமகன் வேலை ராமமூர்த்தி சார், அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துருவோம், யதார்த்த நாயகன் சொல்லி. கதை நாயகனை பார்த்துருக்கோம், கதாநாயகனை பார்த்துருக்கோம். யதார்த்த நாயகன் வந்து அவர் கூட ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு என் மகனுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா நான் கிளீஷரில் போட்டுட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருப்பேன், என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க பாரு சார், கண் வலிக்குது சார், அடுத்த சீனுக்கு வாங்கும் பாரு, கண் அப்படி மூடிட்டு இறுக்கி மூடிட்டு திறப்பார், அப்படியே கண்ணீர் எங்கிட்டு தான் வருமோ தெரியல சார், அந்த சீக்வன்ஸை சொல்லி கொடுங்க சார் சீக்கிரட்டாக அப்படியுமே, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படிம்பாரு. அடுத்து என்னோடய ரெண்டாவது மகன் மாரிமுத்து சார், இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டாகவோ அவரை ஒரு ஆர்டிஸ்டாகவோ பார்க்க முடியாது, இழப்பாக இருக்கிறதுனால வந்து அது ஒரு கஷ்டமான விஷயந்தான். அடுத்து இன்னொரு மகன் வரல நினைக்கிறேன், என் மக தீபா. என் மகளுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவான பேச்சு, அறிவாக வளர்த்துருக்கேன் பார்த்தீங்களா, நான் தான் காரணம் அப்படி தான் சொல்லிக்கிறேன்னு, அங்கே கொடுக்கக்கூடாது அந்த விஷயத்த. ஆமாம், இப்போ இந்த திரைக்கதைக்குள்ளே உள்ள நுழையும் போது எல்லாரும் ஒரு விஷயத்தை மாற்றிக்குவோம். நம்மக்கிட்ட எல்லாருமே தவறு இல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. இந்த கதை ஒவ்வொருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகும், கட்டாயம் நீங்கள் வேணான்னு சொன்னாலும் எடுத்துக்கிட்டு போயிடுவீங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் போய் சொல்லுவீங்க இதை மாற்றி அமைச்சுக்கணும் நம்ம அப்படின்னு. அப்படியான ஒரு விஷயம்தான் எனக்கு இந்த வீராய, நீ தான் இவ்வளோ பெரிய ஓல்டு கட்டப்ப நடிக்க போறியா பார்த்துக்க ஃபீல்டில் இருக்க அப்படின்னாங்க. தாய்ஸ்தானம் யாருக்கு கிடைக்கும், எங்கெல்லாம் ஒரு அன்பு இருக்கும், உலகமே இப்போ போற்றக்கூடியது எல்லாம் கொலகாரம் கூட தாயைத்தான் பெருசாக பேசுவான், களவாடி கூட தன்னோட தாயைத்தான் எங்கனையா பெருசாக பேசுவான். தூற்றுவதும் போற்றுவதும் தாய்க்கே ஏற்படும், ஏன்னா அவங்க பயங்களை கொண்டு. ஆனால் என்னோடய குழந்தைங்களை கொண்டு இந்த இடத்துல வந்து இந்த வீராய்க்கு போற்றுதல் கொண்டான இடத்த கொடுத்தது இந்த திரைக்காவியம் தான் சொல்லணும், ஒரு காவியம் தான். எத்தனையோ திரைக்காவியங்களை பார்த்துருக்கோம், இந்த ஒரு காவியத்தை நீங்கள் பார்த்து அவங்க தன்னோட பின்னாடி வர சந்ததிக்கு. இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம், எல்லாருக்கும் ஒரு தாத்தா பாட்டின்னு, நாங்கள் அந்த காலத்தில் கிராமத்தில் பெரிய உயிரில் வாழ்ந்தோம், அந்த காலத்தில் இப்படிலாம் கஷ்டப்பட்டோம், ஏதோ ஒரு கதை இல்லாமல் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை கிடைக்கும், வந்து எல்லாரும் அதை வாங்கிக்கிட்டு போங்க,
அவங்க வீராயி மேடமும் ரொம்ப நல்லா பேசினாங்க. நாகராஜ் எனக்கு வந்து 2006 தெரியும் அவரை. அவரோட ஸ்ட்ரகிளை நான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருக்கேன். அஃப்கோர்ஸ் எல்லா டேரக்டரும் ஒரு ஸ்ட்ரகிளை தாண்டி தான் வருவோம், பட் அவர் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வந்திருக்காரு. இன்றைக்கி என் நண்பன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நிச்சயமாக ஒரு அவர் டிசர்வ் பண்ணுற ஒரு பிரேக்கை தரும்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் நண்பா. அண்டு இங்கே இருக்க ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கை வருது இந்த படத்து மேலே. எக்ஸாம்பிள் வந்து வேலாராமமூர்த்தி சார் அண்டு வந்து இவங்கெல்லாம் இந்த படத்தில் இருக்காங்கனால இந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு ஆடியன்ஸ் நம்புகிறாங்க. அண்ணா அந்த தீபா மேடம் அந்த வீராயி அவங்க எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்னு நினைக்கிறேன். அண்டு இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய நன்றி நாகராஜ்க்கு இந்த படம் கொடுத்ததுக்கும். எல்லா ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு மூணு பேர் இருந்தீங்க, ஸோ எல்லாருக்கும் என்னுடைய பர்சனல் தேங்க்ஸ். ஏன்னா இந்த இந்த மாதிரி படம் பெரிய வெற்றி ஏறணும். ஏன்னா மண் சார்ந்த கதைகள் வந்து அவ்வளோ பேர் இன்றைக்கி வர்றதில்லை, முன் வர்றதில்லை. அண்டு அதுக்கு இப்போது லெனின் என்னோட நல்லா பேசுவார், ஸோ ரவி மரியா சார் பேரரசு சார்லாம் கண்டிப்பாக நிச்சயம் என்னோட நல்லா பேசுவாங்க இதெல்லாம். அண்டு இந்த இந்த டீம் பார்க்கும் போது ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். நாகராஜ் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய மைல் ஸ்டோன்லாம் அச்சீவ் பண்ணணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் நாகராஜ், தேங்க்ஸ். இந்த வீராயி பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மேலும் இங்கே அடித்து துவைத்து காயப்போட்டு அரவணைத்து அன்பாக இருக்கின்ற எங்களுடைய வலையத்தள இணையதள பத்திரிகை நண்பர்களே, என்னுடன் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இயக்குனர் தண்டட்டி படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் அவர்களே, லிலின் சார் அவர்களே, சாரோட டிஸ்கஷன்லாம் நான் போயிருக்கேன் கோகுல் சார் டிஸ்கஷனுக்கெல்லாம். கோகுல் சார் அவர்களே, எங்களுடைய அன்பு இளவல், எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் திரு பேரரச அவர்களே, நான் முதல் முதலில் மிளகாய் படத்தில் நடிகராக அறிமுகப்படுத்திய எழுத்தாளர் அன்பு அண்ணன் வேலராமமூர்த்தி அவர்களே, எமோஷனலாக தான் நாங்கள் நடிப்பாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நாங்கள் மாயண்டி குடும்பத்தில் கண்டுபிடித்த எமோஷனல் நாயகி தீபா சங்கர் அவர்களே, சிந்தி அவர்களே, வீரராக நடித்திருக்கும் பாண்டியம் அவர்களே, ஹீரோவாக நடித்திருக்கும் சுரேஷ் நந்தா அவர்களே, இணை தயாரிப்பாளர்களே, என்னுடன் ஆசை ஆசை படத்தில் முதல் முதலாக உதவி இயக்குநராக பணிபுரிந்த நாகராஜ் கருப்பையா அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முத்தான வணக்கங்களை தெரிவிக்கிறேன். இந்த வீராயி மக்கள் ஒவ்வொரு பிரேமும் எப்படி எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா மாயாண்டி குடும்பத்தார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காவியத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் 10 இயக்குனர் சேர்ந்து நடித்தோம். 10 இயக்குனரும் அவங்கவுங்க சீனை இந்த சீனை ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணோம். அந்த இடத்துல தீபாக்கு அங்கே இருந்தாங்க. அவங்க சீன் எடுக்கும்போது ஒட்டுமொத்த யூனிட்டே ஸ்பாட்லேயே எழுதும், இது உண்மை, இது யாருமே மறுக்க முடியாது. அந்த மாயாண்டி குடும்பத்தாரில் வந்து மாயாண்டி மாவனும் புருபண்டு போயிட்டான்னு ஒரு கதறு கதறுவாங்க நடு ரோட்டில் உட்காந்துட்டு, அந்த சீனு அந்த படத்தை அப்படி ஒழுக்கிருச்சு. அப்படி ஒரு ஆழமான நடிப்பை வழங்கினவங்க தான் அவங்க. மாயாண்டி குடும்பத்தில் எவ்வளோ பேர் பிஸியானு தெரியாது, தீபாக்கா பயங்கர பிஸி அதுலேருந்து. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரத்தமும் சதியமாக, நான் மதுரை மதுரை மண்ணில் அந்த கேரக்டரை எப்படி பண்ணுவாங்கிற விஷயத்த ரத்தமும் சதியமாக கண்ணில் மீசையில் உதரில் அப்படி தொடையை தட்டி நோண்டி மேனன்னு சொல்கிற வசனம்லாம் இன்னைக்கு உசிலம்பட்டி மதுரை ஏரியாக்கள் அந்த படத்தை ஒவ்வொரு சீடியும் வாங்கி பார்த்துட்டு இன்னைக்கு அந்த படத்தை 50 தடவை 60 தடவை 100 தடவை பார்த்தவங்களாம் இருக்காங்க. இங்கே சென்னையில் ஆட்டோ ஓட்டுற ஒவ்வொரு டிரைவர்ஸும் போகும்போது, அண்ணே 1000 ரூபாய் படம் பண்ணுங்கண்ணே, அந்த படத்தை நான் குடும்பத்தோடு பார்ப்போம்ண்ணே, ஊர்னா வந்ததுண்ணே, ஊர்னா வர்றப்பெல்லாம் அதானே பார்ப்போம்ண்ணே, எங்கள் அண்ணன் தம்பியில் அந்த படத்தை பார்த்தா நான் ஒன்று சேர்ந்தோம், அடிச்சு தெரிஞ்சோம்ண்ணே, இப்படி பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு காவியம் மாயாண்டி குடும்பத்தார், அதற்கு ஈடையான வெற்றியை அந்த வீராய் மக்கள் பெறும் நான் நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே பார்த்துருக்க அத்தனை பேரும் பார்க்கும்போது ரசிகர்களாலும் தெரியல, எல்லாம் உறவுகள் தான். வீராய் மக்கள் படத்தோட உறவுகள் இங்கே வந்திருக்கிய அது உங்களுக்கு நன்றி. நிறைய விழாக்களுக்கு வருவோம்,
அந்த படத்து பேர் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துவோம். ஆனால் இந்த படம் அப்படி இல்லை, இந்த வீராய் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டும். ஏன்னா தமிழ் திரையுலகில் இந்த மாதிரி படம் இப்போ ரொம்ப அவசியம். உறவுகளில் அதோட மகிமையை, அதோடய அருமையை சொல்கிற படங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. வீராய் மக்கள் போன்ற படம் தமிழ் திரையுலகுக்கு ரொம்ப அபூர்வமாகி போச்சு. அந்த அபூர்வங்கிறது ஆபத்து. இன்றைக்கி நிறைய படங்கள் வருது, துப்பாக்கி கலாச்சாரம், கஞ்சா கலாச்சாரம், வன்முறைகள், யார் யார் எவனை கடத்துறான் தெரிய மாட்டேங்குது, எவனை கொடுறான் தெரிய மாட்டேங்குது, கொடுறதில் பல விதத்தை காட்டுறாங்க. இப்போ எப்படி வெட்டுறது, எப்படி நறுக்கிறது, எப்படி புதைக்கிறது, எல்லாம் காட்டுறாங்க. உறவுகளை வளர்க்குறதுங்கிறது யார் காட்டுறாங்க? அதுக்கு ஒரு இயக்குனர் வேணும்ல. அதுதான் நம்ம நாகராஜ் கருப்பையா. உண்மையிலே அவர் நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன, இந்த சூழலில் எல்லாருமே வியாபாரமாக போச்சு. ஒரு நல்லதை சொல்லி சம்பாதிக்கணும் இல்லாமல் எப்படி சம்பாதிக்கணும், படத்தை எப்படி ஹிட்டு கொடுக்கணும், எப்படி படத்தை ஓட வச்சிடணும், எதாவது பேசி பேசி பில்டப் பண்ணி படத்தை ஓட வச்சிடணும், அதில் சம்பாதிச்சிடணும். சம்பாதிக்க எப்படி சம்பாதிக்கலாம், அதில் ஒரு நியாயம் இருக்கணும், தர்மம் இருக்கணும். நியாயம் சம்பாதிக்க பணம் தான் அது சம்பாத்தியம். குறுக்கு வழியில் வேறு மக்கள் ஏமாத்துறது சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கணும், அது கொள்ளை. அப்படி நிறைய இதெல்லாம் வருது. இந்த சூழலில் நம்ம நாகராஜ் கருப்பை ரொம்ப மனசார நான் வாழ்த்துறேன். நான் இந்த மாதிரி இயக்குனர்லாம் வெற்றி அடைஞ்சாத்தம் தமிழ் திரையுலகின் தரம் உயரும். இங்கே அம்மா அக்கா, அக்கான்னு சொல்கிறதா தங்கச்சின்னு சொல்கிறதா அம்மான்னு சொல்கிறான்னு தெரியல. தீபா சங்கர் அவர்கள் சகோதரி சொல்லிடுவோம். நல்லா சிறப்பாக பேசினாங்க. அவங்க பேசும்போது அப்படியே கிராமத்துக்கு போன மாதிரி போயிடுச்சு. கிராமத்தில் போய் சொந்தக்காரங்களோட உட்காந்து பேசுகிற மாதிரியே ஆகிப்போச்சு. அப்படி ஒரு பேச்சு அவர் ஒன்று சொன்னாங்க, என்னடா பாஸ் ஆகிட்டியா அப்படின்ட்டு. பக்கத்து விட்டு வினோத் பெயிலுமா, அது பரவாயில்ல, சிலர் இருக்காங்க, என்னடா பாஸ் ஆகிட்டியா, அம்மா வாட்சியா இருக்கு ஒன்றுமே தெரியலம்மா. அவ்வளோ பிரியெல்லாம் ஆள் இருக்காங்க கிராமங்களில். நம்மலாம் இங்கேருந்து பெரிய வசனகரத்தா கிராமங்களில் பேசாமல் இருக்குது பஞ்சு டேலாக்கு, அது வேளாண் ராமத்துவங்கள்லாம் தெரியும். பட்டு பட்டு அடிப்பாங்க, நம்ம விரண்டு போவோம்ல, இவ்வளோ சாப்பாடு அடிக்கிறாங்கன்ட்டு. அவங்களாம் கொண்டு வந்தால் நாங்களாம் காலி. இங்கே இருக்க இயக்குனர்லாம் போக வேண்டியதான். அதான் வேறு வரக்கு வாய்ப்பு இல்லாமல் வழி இல்லாமல் இருக்கானுங்க. இங்கே கொண்டாந்து இறக்குனா கிராமத்துங்களை இறக்குனா ஒட்டு மொத்த இயக்கம் காலி. அவ்வளோ விஷயத்தில் இருக்காங்க எங்களால் அவ்வளோ வீரியம் உள்ளவங்க. நிறைய விஷயங்கள் பேசினாங்க. வீராய் மக்கள் கிராமங்களில் ஒரு 200 குடும்பம் இருந்துச்சுன்னா அது 20 குடும்பத்தை ஆம்பை பிரச்சனை சொல்லுவாங்க, அந்த குடும்பம் இந்த குடும்பம். பெரும்பாலான குடும்பத்துக்கு பொம்பளை தான், வள்ளியம்மை குடும்பம், மூக்காய் குடும்பம், ஆமாம் இது இது ராக்காய் தோட்டம், இது செண்பக வயல். பொம்பளை பிரிச்சு தான் கிராமத்து சொல்லுவாங்க, ஏன்னா பெண்கள் தான் ஆளுமை, அவங்க தான் ஆளுமை. குடும்பங்களையும் உறவுகளையும் கட்டி காக்கிறது பெண்கள் தான். அதனால தான் கிராமங்களில் ஆம்பளைங்க பல வேலை இருக்கும், என்ன வளப்பா தான் சரி பொம்பளை பிற சொல்லுவான். சொன்னார் சார் இன்னார் மகன், எனக்கே அப்படி தான். எங்கள் அம்மா பேர் சொல்லுவாங்க இன்னொரு மகன் வாங்க. அப்போ பெண் பெண்மைங்கிறது பெரிய விஷயம். இந்த டைட்டில் இந்த வீராயி மக்கள்ங்கிறது அதில் ஒரு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. நடிச்சிருக்க எல்லாருமே படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கிராமத்து உணர்வோடு இருக்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு. அதனால் நிறைய பேர் இப்போ கேபிள் சொன்னவர்கள் ஆடியோ வாங்கியிருக்கவங்க எல்லாருமே பாட்டை கேட்டு படத்தை பார்த்து, நாங்களாம் ஒரு யூகத்தில் ட்ரெயிலர் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த படத்தோட ஒரு மேலே ஒரு ஈர்ப்பு வருது. அவங்களும் படம் பார்த்துட்டு வியந்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்க சொந்தம் உண்மையாக தான் இருக்கும், படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த மேடையை வந்து
எனக்கு மிக நெருக்கமான, மனசுக்கு பிடிச்ச மிக நெருக்கமான இயக்குநர்கள்லாம் நிறைஞ்சிருக்கிறீ. எத்தனை இசை வெளியிட்டு உள்ளவள இத்தனை இயக்குநர்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து உட்கார்றது அறிவு. ஒருத்தர் ரெண்டு பேர் முக்கியமான ஆள் இருப்பாங்க, அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வரும் இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிச்ச அத்தனை பேர் வரிசையாக எடுத்துக்கல. இதை ரொம்ப நான் அடிக்கடி எனக்கு என்னுடைய பழக்கம் என்னென்னா, நான் அந்த ஃபோனை போட்டுக்கிட்டு ஹீரோக்கள்கிட்ட ஏமையார் என்னை இயக்கிய டைரக்டர்கிட்ட கூட வந்து நம்பர் வாங்கிக்கிறதில்ல, தொடர்பில் இருக்க மாட்டேன். என்னை முதன் முதலாக கொண்டு போய் சினிமாவில் இழுத்து விட்டவர் ரேவையா. இல்லை மிளகாயின்னு ஒரு படத்தில் எங்கள் ஊருக்காரர், அவர் அம்மா எங்கள் ஊர், அம்மா பிறந்து திருநாளி எங்கள் ஊர். இப்போ வீராயி மக்கள் பேசின எல்லாரும் இந்த படம் வந்து வாழ்வியலை சொல்லுது, உறவு முறையை சொல்லுது, அந்த குடும்ப விஷயங்களை சொல்லுது சொல்லுதுன்னு ஒவ்வொருத்தரும் பேச 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 ஒரு இயக்குனர் இந்த படத்தை இயக்கி இயக்குனர் என்ன பண்ணியிருக்கணும், கேட்க அப்படி கம்பீரம் பண்ணிருக்கணும், அப்படி சந்தோஷம் பண்ணிருக்கணும் இல்லையா. இந்த நாகராஜ் மூஞ்சியில் இல்லை சந்தோஷம் இருந்தது யாராவது பார்த்தீங்களா, சிரிக்கவே இல்லைங்க, சிரிக்கவே இல்லை. ஒவ்வொருத்தரும் பேச பேச மரியா பேசுறதுலேருந்து பேரரசு பேசுறது வரிசையாக சங்கியா பேசுறது கோவில் பதிஷா பேசுறதெல்லாம் இப்படி அழுகிறாரு, கண்ணீர் தான் வரல பொங்குது வரும்ல. ஏன்னா அவர் அந்த புதுக்கோட்டைக்காரரு அந்த அறந்தாங்கி அந்த மக்களையும் மண்ணையும் எல்லாரும் சொல்லுவோம், எழுத்தாளர்கள்லாம் சொல்லுவோம், மண்ணையும் மக்களையும் அப்படியே பிசைஞ்சு நான் கொடுத்துருக்குறேன் எழுதியிருக்கிறேன்னு சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் அதாவது இந்த புற விஷயங்களை எழுதி போடுற எழுத்தாலும் நிறையா இருக்கான், இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன அந்த உணர்வுகள் இருக்கு பார்த்தீங்களா, ஆத்தாளுக்கும் பிள்ளைக்கும் உள்ளது, என்ன அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உள்ளது, அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ளது, இந்த உறவுகள் நுட்பமாக பிடிச்சு கொண்டு போய் இந்த ஆள் படம் பண்ணியிருக்காங்க. அதாவது இவர் எழுதி கொடுக்குற விஷயம் வசனங்களையெல்லாம் டயலாக்கையெல்லாம் பேசிட்டு நான் தீபாக்கா பாண்டியக்கா எல்லாரும் நாங்கள் பேசுகிறவங்க அழுவான், இவர் அந்த டயலாக் சிரிச்சுக்கிட்டே கொடுப்பாரு. இவர் சிரிச்சுக்கிட்டே கொடுக்குற அந்த டயலாக்கெல்லாம் நாங்கள் பேசுகிற போதெல்லாம் நடிக்கிற போதெல்லாம் அழுவோம். ஏன்னா இப்படி உண்மையிலேயே இன்னொன்று தமிழ் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவில் வந்து ஆளை பாருங்க, ரெண்டாவது படம் பண்ணி அடையாளம் தெரியாமல் நிற்கிறாரு. ஏன்னா இவர் ஒரு மிகப்பெரிய கதை சொல்லி, இன்னொன்று இவரை மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையை மொழிக்குள்ளே கொண்டு வந்து வசங்களுக்குள்ளே கொண்டு வந்து பாத்திரங்களை ஆக்கி காட்சியாக்குறதுல பெரிய வல்லவன், இந்த படத்தில் நடிக்கிற போது வீராயி ஆத்தாளுக்கு நான் தான் தலப்பில்லை இந்த படத்தில். எனக்கு என்னுடைய சினிமா கேரியரில் இது ஒரு முக்கியமான படமாக அமையும் அப்படி எனக்கு சொல்கிற போதெல்லாம் சாதாரணமாக சொன்னார். போய் நான் அந்த படத்தில் நடித்து முடிச்சுட்டு வெளியே வர்ற வர வந்து இது ஒரு தமிழ் படமானு நினைக்கலங்க, தமிழ் படத்தில் நடித்த ஃபீலே எனக்கு இல்லை. ஏதோ ஒரு மலையாள படத்தில், ஒரு பெங்கால் படத்தில், ஒரு ஈரான் ஃபிலிமில் பண்ண மாதிரி ஒரு ஆர்ட் டைரக்டர் வேலை இல்லை, இந்த படத்தில் செட்டுக்கு வேலை இல்லை, காஸ்டியூம் வேலை இல்லை, பெரும்பாலும் நாங்கள் எல்லாரும் ஓன் காஸ்டியூம் போட்டு நடிச்சிருக்கோம். ஆமாம், அந்த வீடுகளும் திண்ணைகளும் கூரைகளும் உடஞ்ச ஏணி படிகளும் தெருக்களும் அப்படியே அந்த வெள்ளத்தில் பூரா இப்போ அந்த குலசேகரமங்கலம் தங்க தான் போயிருக்கிற அந்த ஏரியாவிலையும் வீரசிகாமணி அந்த ஏரியாவிலையும் போய் நான் ஷூட் போனது, எந்த இடத்துலையும் ஒரு அழகான கட்டடத்தை, புது கட்டடத்தை அவர் நம்ம வீராய் மகன் பெரியாள் ஒரு பெரிய ஒரு சுமாரான வீட்டை காட்டும் நினைக்கிறவர், அந்த ஓட்ட வீடு அந்த ஓட்ட திண்ணை. என்ன அப்படி நாங்கள் வந்து எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தோணலை, அதுலையும் தீபாக்காவும் பாண்டியக்காவும் பண்ணியிருக்காங்க பாருங்க. பாண்டியக்காலம் பார்த்தீங்கன்னா எனக்கு உங்கள் உங்கள் வயசு என்ன கேட்கக்கூடாதா, ரைட்டு, என்னைய விட அவருக்கு குறைஞ்சது பாடிஞ்சு வச்சு இளமையா இருப்பார் நினைக்கிறேன். கவிதாவோட சொன்னாங்க 70 வயதில் ஆரோக்கியமா எப்படி இருக்கு வேதாபுத்திரி, எனக்கு 72 வயசு 73 வயசு எனக்கு, ஏன்னா என்னை விட அவங்க 15 வயசு கம்மியாக தான் இருப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு ஆத்தாவை நடிக்கிறாங்க பார்த்தா அந்த படத்துல என்ன
கிராமிய படங்கள், தமிழில் வர்ற கிராமிய படங்கள், குறிப்பாக தென் மாவட்ட படங்கள், அது குறிப்பாக அந்த தேனி உசிலம்பட்டிக்கு போயிச்சாங்க, நடிக்கிற பொம்பளையெல்லாம் ஒரு இழுவை இழுப்பாக டயலாகில் ஒரு இழுத்து இழுத்து பேசணுமோ ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படத்தில், இந்த படம் வந்து ஒரு மதுரையவோ தூத்துக்குடியவோ உசிலம்பட்டியவோ புதுக்கோட்டையவோ வந்து ஒரு லேண்ட்மார்க் பண்ணலை, மார்க் பண்ணலை, புதுப்படையும் நடிச்சிருக்கான், ஆனால் தெக்கத்தி தமிழ் இது. இந்த பாண்டியக்கா பேசுற டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா இருங்க, அப்படி உயிர்ல இருந்து வந்த உயிர்ல இருந்து ஏப்பா மூத்தவனே ஏண்டா வேணாம்டா என்ன கேட்கிற போது நமக்கு உருகும், எனக்கு சொல்லவே வேண்டியது இல்லை. என்ன நான் இத்தனை வருஷம் கேட்டதில்ல, 10 வருஷத்துக்கு 11 வருஷம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் சினிமாவில், இத்தனை படங்கள் எந்த இத்தனை படங்கள் நடிச்சிருக்கல, நான் கிளிசரின் போட்டு நடிச்சதே இல்லை. பார்ப்பேன் பார்த்து அந்த சீனுக்குள்ளே போக அப்படின்னு நினைச்சோன்னு அது கண்ணீர் வந்துடும். என்ன நான் கிளிசரின் போட்டதே இல்லை. பாண்டிய காவம் அது நீ தீபாக்காவுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்கு இந்த படத்தில், என்ன போட்டியான் நானாண்டியான்னு பார்த்துருவோன்னு பார்த்தேன் அன்னைக்கு, அந்த சீனில் நல்லா இருந்துச்சு. என்ன வந்து அல்லே வரு அப்ப தட்டி விடுவேன், இல்ல அப்படி ஒரு சீன் சீன்ல நானே சும்மா தீபாக்காவும் பாண்டியக்காவும் பேசி பெருமைப்பட்டுக்கிற விஷயம் இல்லது நாராஜ். என்ன அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதைக்காரன், வசனகர்த்தா, வாழ்க்கைய தெரிஞ்சவன், வாழ்க்கைய வந்து எழுத்துல கொண்டாந்து காட்சிப்படுத்தி படமாக்கணும், அப்படி ஒரு பெரிய வாய்ப்பை நாகராஜ் பண்ணியிருக்காரு. இது உண்மையிலே நம்ம இது வந்து இன்னொரு தமிழில் வந்த மாயாண்டி குடும்பத்தார் போல் ஒரு சில படங்களில் வீராயி மக்கள் உறுதியாக இருக்கும். தமிழில் வந்த கிராமிய வாழ்க்கையை சொன்ன நல்ல படங்களில் நிச்சயமாக வீராயி மக்கள் ஒரு படமாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய அன்புக்குரிய இயக்குநர்களுக்கும், வீராயி மக்களின் வீராயி மக்களை கதாபாத்திரங்களை என் கதை திரையில் உயிரோட்டமாய் உருவாக்கி காட்டிய கலைஞர்களுக்கும் மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் நந்தா அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் அண்ணன் வெள்ளைத்துறை அவர்களுக்கும், அருண்குமார் அவர்களுக்கும், சுரேஷ்குமார் அவர்களுக்கும், சாய் அவர்களுக்கும், என்னுடைய குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். வீராய் மக்கள் வந்து இது நாம் பார்த்த வாழ்க்கை தான். எங்கள் கிராமத்தில் அரணாங்கிலிருந்து 35 கிலோமீட்டரில் இருக்க ஒரு கிராமம் தீயத்தூர், அங்கே வானம் பார்த்த பூமி, ஆனால் வருஷ வருஷம் மழை பெஞ்சிடும். அந்த மண்ணில் நாம் பார்த்த மனுஷங்களுடைய வாழ்க்கை தான் வீராய் மக்கள். அவங்களுடைய கோபம், அவங்களுடைய பாசம், அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய அழுகை, இதுதான் வீராயி மக்களாக வந்திருக்கு. அழகன்ற சொல்லுக்கு அமுதான்னு ஒரு படம் பண்ணேன் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. நல்ல ரிவ்யூஸ் கிடைச்சிது எனக்கு அந்த படத்தில். பத்திரிகைகள் எல்லாமே அந்த படத்தை பிரமாதமாக எழுதியிருந்தாங்க, ஆனால் கமர்ஷியல் ஹிட்டு கிடைக்கல எனக்கு. ஒருத்தர் படம் பண்ணிட்டு பண்ணாமல் எவ்வளோ நான் கஷ்டப்படலாம், படம் பண்ணிட்டு கஷ்டப்படுறது வந்து ரொம்ப கடினமான ஒரு வழி. அதை கடந்து நான் வந்துடணும்னு தீவிரமாக நான் எழுதின கதை தான் வீராயி மக்கள். இது முழுக்க முழுக்க மண் சார்ந்த வாழ்வியலை சொல்கிற ஒரு படமாக வந்திருக்கு. எப்போவுமே எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் சென்டிமெண்ட்டு. அந்த சென்டிமெண்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒரே தான், அது கிராமம் நகரம் எங்கே இருந்தாலும். அந்த சென்டிமெண்ட்டை கரெக்டாக சொன்ன இயக்குநர்கள் மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்காங்க. நான் பார்த்த படங்கள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. கிழக்கு சிமையில் வருஷம் 16, கேளடி கண்மணி, ராசாவின் மனசில், கிழக்கு வாசல் அப்புடின்னு 90களில் நான் பார்த்த படங்கள் தான் என் சினிமாவுக்கு நோக்கி என்னை தள்ளிச்சு. இளையராஜா அவர்களுடைய இசையும் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் கொடுத்து சினிமா மேலே நான் வர்றதுக்கு. அந்த தேடுகளோட சினிமாவுக்குள்ளே வந்து வாய்ப்புகள் தேடி அலையும் போது என்னை முதன் முதலாக அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கிட்ட ரவிமகேஷ் சார் இங்கே வந்திருக்காரு.
அவருக்கு என்னுடைய நன்றி. சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் தான் நான் முதன் முதல்ல அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணேன். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமான நிறைவு கொடுத்துச்சு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு கட்டத்திலையும் என்னை நகர்த்தி கொண்டு போன என்னுடைய நண்பர்கள், என்னுடைய நெருக்கமான நண்பர் இயக்குனர் லெவின் பாரதி சார் வந்திருக்காரு, அவருக்கு நன்றி. கோகுல் சார், கோகுல் சார் கூட நாங்கள் நிறையா ட்ராவல் ஆகியிருக்கேன். நாங்கள் சத்தியம் படத்துலேருந்து ஒன்றா ஒர்க் பண்ணோம். நான், கோகுல் சார், திரு சார் எல்லாமே ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போலேருந்து கோகுல் சார் என்னுடைய கதைகள் மேலையும் என் மேலையும் மிகப்பெரிய நம்பிக்கையை வச்சிருந்தார். எனக்கு எப்போவுமே நல்ல ஒரு கைட் பண்ணிகிட்டே இருப்பார். சுசீந்திரன் சார் இந்த ஸ்டேஜில் இல்லை, அவர் எனக்கு முக்கியமான ஒரு சினிமாவில் வழிகாட்டியாக இருந்தார். அவருடைய ஆதரவால் காதல் செய்யும் பாண்டிய நாடும் எனக்கு பெரிய சினிமா மேலே ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது. அந்த ரெண்டு படத்தில் நான் அவர் கூட இருந்தேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, வேளாராமுதி சார், வீராய் மக்கள் கதை எழுதிட்டு நான் தயாரிப்பாளர் சுரேசன் வந்த அவர்கிட்ட நான் சொல்லும்போது அவர்கிட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, இந்த கதையில் வேளா சார் இல்லாமல் இந்த படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணவே போக முடியாது, அதுக்கு நீங்கள் எந்த ஆர்டிஸ்ட் நீங்கள் கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த உடல் மொழியை, அந்த மண்ணுடைய அந்த அந்த பாடி லாங்குவேஜை அவர் அவர்கிட்ட தான் பார்த்துருக்கேன் சினிமாவில் சமீப கால படங்கள்லாம். மதையானை கூட்டமும் கிடாரி ரெண்டு படம் போதும் அவர் சிறந்த நடிகர்னு எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு. அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த இதில் இருக்கும். அந்த ரெண்டு படமும் எனக்கு பயங்கரமாக பெரிய இதாகிடுச்சு. எமோஷ்னலாக கோபமான வேலை சாரை அப்படியே சாந்தமான அன்பான ஒரு பாசமான மனுஷனாக நான் காட்டணும். நான் எழுதி மருத முத்துங்க இந்த கேரக்டரை அவர் பிரமாதமாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்து சேர்த்துட்டார். அது வந்து மிகப்பெரிய இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் தீபாக்கா, அவங்கள பற்றி சொல்லணும்னா, கிராமங்களில் வந்து அண்ணந்தம்பிகளுக்குள்ள பிரச்சனை உறவுமுறைகள் சிக்கல்கள்னால் அதில் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது தங்கச்சி தான். ஏன்னா ஒரு அண்ணன்ட்ட பேசினா இன்னொரு அண்ணன் கோச்சிப்பார், இன்னொரு தம்பி கோச்சிப்பான். அப்படி உடஞ்சி கிடக்கும்போது அந்த அத்தைகளுடைய பெயின் இருக்குல்ல, அதை நான் கண்மூடி பார்த்துருக்கேன். நம்ம ஊருக்குள்ளே போனாலே எங்கள் அத்தை என்னை பார்த்து அழுதுகிட்டே போவாங்க. எங்கள் குடும்பத்தோட அவங்க கொஞ்ச நாள் பேசலை, எதுக்கு அழுகிறாங்கன்னே தெரியாது. ஏன்னா அண்ணன் பையனை அவங்க பிள்ளைய தான் அவங்க பார்ப்பாங்க. அப்படி ஒரு அத்தையை ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னா நான் தீபாக்கை கேட்டேனா, வடிவு கேட்டேனா, எழுதினேன். அதை பிரமாதமாக அந்த 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 கலாச்சாரத்தோட அந்த மண்மன மாணவ யதார்த்தத்தோட அவங்க ரொம்ப அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. எங்களின் சிட்டுக்குருவி சினிமாக்கள் சிராய்த்து விடும், மலரும் நினைவுகளை நினைவூட்டுவது மண் சார்ந்த வாழ்வியல் படங்களே. இதை படைப்பாளிகள் யாரும் மறுக்க இயலாது. தமிழ் சினிமாவில் வெற்றிடங்களை நிரப்ப வாழ்வியல் யதார்த்த படங்கள் நிறைய தயாராக வேண்டிய காலகட்டம் இது. வீராய மக்கள் படக்குழுவினர் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நண்பர் நாகராஜ் கருப்பையா வாழ்க்கையில் மிகப்பெரிய நிரந்தர சுதந்திர போராளி. அவர் எவ்வளவு தூரம் தன்னம்பிக்கையோடு இருந்து செயல்பட்டு இருக்காரு தெரியல, நான் கூட இருந்து அணு அணுவாக பார்த்துட்டு இருக்கேன். கதைகளை தாண்டி, பாடங்களை தாண்டி, கண்கலங்கி யதார்த்தமாகவே என்கிட்ட பேசிட்டு இருக்கிற ஒரு நல்ல ஒரு படைப்பாளி அவர். அவருக்கு இந்த படம் ஒரு நல்ல முத்திரையை பதிக்கணும். அனைவரும் குடும்பத்தோட இந்த படத்தை அங்கீகரிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.